அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு 4 டேஸாக வீடியோ கொடுக்கல. இதற்கு அப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். க்வெஸ்சன் பாருங்கள், மிக அதிகமான தீவுகளை கொண்டது எது? ஆப்ஷன் பாருங்கள், லட்சத்தீவு, இந்தோனேஷியா, ஜப்பான். அதே மாதிரி க்வெஸ்சனையும் நீங்கள் நோட் பண்ணணும். இந்தோனேஷியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17,000-க்கும் அதிகமான தீவுகள் இருக்குது. இதில் இந்த 17,000-க்கு அதிகமான தீவுகள் இருந்தாலும் மக்கள் வசிப்பது 5 தீவுகளில் மட்டும்தான். ஜப்பானில் சுமார் 7,000 தீவுகள் இருக்குது. இந்த 7,000 தீவுகளில் பெரியவை அப்படின்னு கூறக்கூடியது 4 தீவுகள் மட்டும்தான். லட்சத்தீவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 தீவுகள் மட்டும்தான் இருக்குது. மிக அதிகமான தீவுகளை கொண்டது எது அப்படின்றது தான் க்வெஸ்சனு. அப்போது ஆன்சர் இந்தோனேஷியா. 17,000-க்கும் அதிகமான தீவுகள் இந்தோனேஷியாவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள், டோக்கியோ ஒலிம்பிக் தடகள போட்டிக்கு தமிழகத்திலிருந்து தேர்வாகியுள்ள வீரர் வீராங்கனைகள் எத்தனை பேர்? மொத்தம் 5 பேர் தேர்வாகி உள்ளாங்க. நண்பர் ஒருத்தர் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு டெலகிராமில். நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஒலிம்பிக் சம்பந்தமாக, இந்த மாதிரி 1/4 தேர்வு செய்க அப்படின்னு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் நடக்க போகிற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி வந்து 32 அப்படின்னு க்வெஸ்சன்லேயே கொடுத்துருப்பாங்க. இன்னொரு வீடியோ ஒலிம்பிக் அப்படின்னு போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் வந்து நடக்க போவது 29வது அப்படின்னு போட்டிருந்தேன். இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நெட்டில் நான் சர்ச் பண்ணும் போது ஒரு சில டேட்டாவில் 29 காட்டுது, ஒரு சில டேட்டாவில் 32 காட்டுது. நீங்களும் நியூஸ் பேப்பர் நிறைய பார்த்துருப்பீங்க, எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒரு சில ஆண்டுகள் டோக்கியோ ஒலிம்பிக் அதாவது நடக்கலை, ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அங்கே நடக்காமல் இருந்திருக்கு. அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த துறைக்கு தனி அமைச்சகத்தை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு புதிதாக உருவாக்கியுள்ளது? தனி அமைச்சகம் கூட்டுறவுத்துறைக்கு தான் தனி அமைச்சகத்தை மோடி அரசு உருவாக்கியிருக்காங்க. இங்கிலாந்து விலங்கியல் பூங்காவில் இருக்கும் 13 யானைகளை அதன் பூர்வீக இடமான எந்த காட்டுப்பகுதியில் விட இருக்கின்றனர்? இதற்கான ஆன்சர் கென்யா. இதுவும் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், காவிரி ஆற்றில் புதிதாக எந்த அணையை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு க்வெஸ்சனு மேகதாது. 5வது க்வெஸ்சன் பாருங்கள், கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு தடுப்பூசியும் செலுத்தினால் எதை எதிர்க்கும் திறன் அதிகம் கிடைக்கும் என ICMR தெரிவித்துள்ளது? டெல்டா தொற்றிலிருந்து, அதாவது டெல்டா தொற்றை எதிர்க்கும் திறன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6வது க்வெஸ்சன் பாருங்கள், அமேசான் நிறுவனத்தை உருவாக்கியவர்
அதன் தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து சமீபத்தில் விலகியவர் யார்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர், ஜெஃப் பெசோஸ். ஆப்ஷன் நோட் பண்ணுங்க. கீழே உள்ள எந்த மாவட்டத்தில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா குட்டி விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது? பிரச்சனையான ஒரு ஏரியா, ஸ்ரீநகர். நோட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியும் வீடியோ கிளாஸ் இருக்கும். இதுக்கப்புறம் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே, உங்கள் ஆதரவிற்காக நன்றி.